என்ற சைத்தான் எழுதுவேன். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக, சமாதான கிளை விழா வருவதற்கு முன்னால் என்ன நோக்கம் என்று உசேன் பாசா அவரிடத்திலே கேட்டேன். அப்பொழுது மேடையிலே கூறியது போன்று இதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொன்னார். இந்த சமாதான கிளை விழாவினுடைய தலைவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆளுமை பொருந்திய பெருந்தர்களே, கூடாலும் ஒரு திருப்தி என்னவென்றால் உலகமெங்கும் இருக்கக்கூடியவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இருக்கைகளுக்கும் அவர்களுக்காகவே இந்த உரையை நான் நிகழ்த்தி இருக்கிறேன். இந்த சமாதான ஆளுமை விருதை இங்கே கோ சுகுமாரன் பெற்றிருக்கிறார். இந்திய தேசத்திலே யாருக்கெல்லாம் விருது கொடுக்கிறார்களோ அந்த விருதுகள் எல்லாம் பெறப்படுவீர்களா தானே தவிர கொடுக்கப்படுவீர்கள் அல்ல. ஆனால் இந்த விருது அப்படி அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காய் போராடுகிற ஒரு போராளிக்கு, களத்திலே நின்று போராடுகிற ஒரு போராளிக்கு அவருடைய மரணம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராளிக்கு தரப்படுகிற விருதினுடைய இந்த விருதை இந்த வேளையிலே நானும் வீற்றிருக்கிறேன் என்கிற பெருமிதம் எனக்கு உண்டு. அவர் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறவர். அவர் சிறிய வயதிலே இருந்து ஆரம்பித்தது, அவர் எப்பொழுது மரணிப்பாரோ அதுவரை, அதான் நான் சொன்னேன் எப்படி மரணம் என்று கூட அவராலே சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்திய தேசத்தினுடைய வருகிற ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நாமெல்லாம் சந்திக்கிற இடம் சிறைக்குடங்களாக இருக்கும் என்பதையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு ஆட்சியாளருடைய செயல்பாடுகள் அவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன. இங்கே ஆவணப்படங்களை இரண்டை தொடக்குகிற நிகழ்ச்சியாகவும், நாளை என்கிற ஆவணப்படத்தை என்னை தொடங்கி வைக்கவும் கேட்டு வந்தார்கள். ஆவணப்படுத்துவது என்றால் முந்தைய செய்திகளை ஆவணப்படுத்துவதாகத்தான் நான் அறிந்திருக்கிறேன். இது நாளைய செய்திகளை ஆவணப்படுத்துகிற செய்தியை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அது என்னவாக இருக்கும் என்கிற வேட்கை இருக்கிறது என்று கேட்டால், பிம்பத்திற்காவது ஒரு பிம்பம் கொடுத்தார்கள், இந்த நாளைக்கு எந்த பிம்பமும் தரவில்லை. ஆகவே அது எதுவாக இருக்கும் என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு உமர் அலி அல்லாஹு தாலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சில காட்சிகளை நாம் கண்டோம். இந்த படம் ஒரு 26 மணி நேரம் உள்ள காட்சியகத்தை சிறிதுபடுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த உமர் அலி அல்லாஹு தாலா என்பவர் யார் என்று பார்த்தால், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான மனிதராக இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாலே அங்கே இருந்த அரபிகளிடத்திலே இருந்த பழக்கம், பெண் குழந்தைகளை அவர்கள் கொன்று விடுவார்கள். உசிலம்பிட்டியிலே கொள்வது போல அல்ல, அந்த பெண்கள் குழந்தைகள் கொஞ்சம் பெரியவரானவர்கள் கூட கொன்று விடுவார்கள். அப்படி அவருடைய ஒரு மகளை கொள்ளுவதற்காக கொண்டு போகிறார், பாலவிடத்திலே கூட்டிச் செல்கிறார். அந்த குழந்தைக்கு தெரியாது, இவர் அங்கே அந்த குழந்தையை புதைப்பதற்கு குழி தோண்டுகிறார். அப்படி குழி தோண்டுகிற நேரத்தில் அந்த தூசிகள் அவருடைய தாடிகளிலே படைகிறார்கள். இந்த குழந்தை தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்லுகிறது, தந்தையே தங்களுடைய தாடியிலே தூசி படர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த தூசியை தட்டி விட்டு விட்டு அந்த அரக்கனாக இருந்த அவர் அந்த குழந்தையை அவர் சமமாக கொன்று விடுகிறார்.
புதைத்து விடுகிறார். உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி அந்திம காலங்களுக்கு பிறகு இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர்கள் அந்த சம்பவத்தை கண்டு சம்பவத்தை நினைத்து நினைத்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரக்க குணம் உடையவரைத்தான் ஒரு இஸ்லாம் அவரை பன்முகப்படுத்தியிருக்கிறது, அவரை பக்குவப்படுத்தியிருக்கிறது. அதனாலே தான் அவராலே அங்கே சிறந்த ஒரு ஆட்சியை நடத்த முடிந்திருக்கிறது. அது காந்தியடிகளார் சொல்வதாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கிற கெஜ்ரிவால் சொல்வதாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை அவராலே நடத்த முடிந்திருக்கிறது என்றால் அன்றைக்கு இறைவனுடைய சட்டங்களும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகளையும் சரியாக புரிந்து ஆட்சி புரிந்ததுதான் காரணம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறையும் நாம் புரிந்திருக்கிறோமா? நாம் அந்த அடிப்படையிலே வாழ்வதற்கு எத்தனிக்கிறோமா? நாம் அப்படி எத்தனித்திருந்தால் இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி போதிக்க வேண்டிய அவசியம் நம்மிடத்தில் இல்லை, இருக்காமல் போயிருக்கும். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு அழகாக சொன்னார் சுபாஷ் அவர்கள், மீடியாக்களில் நடக்கிற தவறுகளை எல்லாம் சொன்னார். மீடியாக்களிலே ரெண்டு குரூப் இருக்கிறார்கள், இவர்கள் செய்திகளை தருகிறவர்கள், அந்த செய்திகளை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார் தெரியுமா? முதலாளிகள். முதலாளிகள் எப்படி இருக்கிறார்கள்? ஆட்சியாளர்களுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே தான் இன்றைக்கு ஏன் அவர்களுக்கு தெரியாதா, அங்கிருக்கிற அந்த நேர் நெறியாளராக இருக்கிறவருக்கும் தெரியும். அர்ஜுன் சம்பத் என்பவரிடத்திலே இவரை விசாரிக்கிற, இவரை நேர்காணுகிற அளவிற்கு தகுதி உடையவரா என்கிற அச்சம் அவளுக்கு இருக்கும். ஆனால் தன்னுடைய முதலாளி சொல்லுகிறார், இங்க பாருங்க, இப்பொழுது அர்ஜுன் சம்பத்து பேசுகிறார், நீங்கள் ஏன் பதில் தரவில்லை? இன்னொன்றை சொல்லுகிறேன், முஸ்லீம்கள் தரப்பிலே கூப்பிட்டு அவர்கள் கேட்பவர்கள் யார் தெரியுமா? இஸ்லாமும் தெரியாது, இஸ்லாமிய அரசியலும் தெரியாத அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தலையிலே தொப்பியை வைத்து அவர்கள்தான் இஸ்லாமியருடைய ஆளுமையாக இங்கு நிறுத்தப்படுகிறார்கள். இஸ்லாத்தை தெரிந்த, இஸ்லாமிய அரசியல் தெரிந்த யாரையாவது ஒருவரை கொண்டு வந்து ஒரு நேரத்தில் நிறுத்திவிட்டால் மறுமுறை அவர் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுகிற சூழல் தான் இன்றைக்கு மீடியாக்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக பாருங்கள், இஸ்லாமியர்கள் வருகிறார்கள், அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், இன்றைக்கு இருக்கிற சூழலை சொல்லுகிற தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களா? இல்லை. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றிய இந்த விவரங்களை கூட நாம் முதலிலே புரிந்திருக்கிறோமா என்றால் இல்லை. தவறாக புரிந்திருக்கிற விஷயங்களை, நாமே தவறாக வைத்திருக்கிற விஷயங்களை, அதைத்தான் மக்களும் புரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், முத்தலாக் என்கிற சம்பவம், பெண்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கின்ற மாதிரியான ஒரு உரிமையை, ஒரு அதிகாரத்தை எந்த மதமும் தரவில்லை. ஆனால் இந்த முத்தலாக் எப்படி சொல்லப்படுகிறது? மூன்று முறை தலாக் 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 என்று சொல்லிவிட்டால் அவள் பிரிந்து விடுகிறாள். இஸ்லாம் அப்படி சொல்லுகிறதா? நபிகளார் காலத்திலே நடந்த ஒரு சம்பவம், ஒருவர் இன்றைக்கு சொல்லுகிறது போன்ற முத்தலாக்கை சொல்லுகிறார், நான் மூன்று முறை உடை தலாக் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். எம்பெருமானாரிடத்திலே வருகிறது, கோபப்படுகிறார்கள். நான் வாழுகிற நேரத்திலேயே இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறீர்களா என்று கோபப்படுகிறார்கள். இதே போன்ற சம்பவம் உமர் அலி அல்லாஹு தஆலா காலத்திலே நடக்கிறது, அவருக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். முத்தலாக் என்றால் இஸ்லாத்திலே இன்றைக்கு புரிந்து வைத்திருப்பவர்கள் எப்படி தலாக் தலாக் என்று சொல்லிவிட்டால் அவர் பிரிந்து விடுகிறார், அப்படியா? கோபத்திலே தலாக் சொல்வதற்கு உரிமை இல்லை. வாட்ஸ்அப், விளம்பரங்கள், இன்டர்நெட், கடிதம், இப்படியெல்லாம் தலாக் சொல்வதற்கு உரிமை இல்லை. என்ன நடக்கிறது? ஆணாதிக்க உணர்வோடு இங்க இருக்கிற ஆணாதிக்கத்தை சார்ந்தவர்களும் இதுதான் என்று சொல்லி அவர்களை அடக்கி நினைக்கிறார்கள். முத்தலாக் என்றால், தலாக் என்றால் இஸ்லாம் சொல்லுகிறது பெண்ணுக்கு உரிமை இருந்திருக்கிறது. பெண் இவரிடத்திலே நான் வாழ்வதற்கு விரும்பவில்லை, இவரை நான் விரும்பவில்லை, என்னை நீங்கள் இவரிடத்திலிருந்து விவாகம் விலக்கி செய்து விடுங்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணிடத்திலே
காரணம் கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்காமல் அந்த ஊரினுடைய தலைவர் அந்த பெண்ணுடைய கணவரை அழைத்து இந்த பெண் உள்ளத்திலிருந்து விலக கேட்கிறாள் என்று விளக்கிவிடலாம். இது இஸ்லாம் தருகிற உரிமை பெண்ணுக்கு. ஆணுக்கு தலாக் என்றால் முத்தலாக் என்றால் என்ன? தலாக் என்றால் அவன் ஒரு முறைதான், ஒரே நேரத்தில் காலை உணவு மாலை உணவு இரவு உணவு சாப்பிட முடியாது. ஒரு முறை தலாக் சொல்லிவிட்டால் அந்த பெண்ணை வீட்டில இருந்து வெளியே அனுப்பக்கூடாது. அந்த வீட்டிலேயே கணவன் வீட்டிலேயே இருக்க வேண்டும். கணவன் அவனுக்கு உணவு தர வேண்டும். அப்படி இருக்கிற நேரத்தில் அவனோடு இவன் பிடக்கு தீர்ந்து அவர்கள் சேர்ந்து விட்டால் அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் இருந்து பிரிந்து அவன் தாய் வீட்டுக்கு சென்று விடுவாள். இது ஒரு தலாக். இது சொன்னாலே போதும், ரெண்டு பேரும் பிரிந்து விடுகிறார்கள். அப்படி சென்றவளை மீண்டும் யோசிக்கிறான். அவள் நல்ல மனைவியாகத்தான் இருந்தாள். அவளை ஏன் நாம் விவாகரத்து செய்தோம்? அவனோடு சேர்ந்து வரலாமே என்று நினைத்து அவன் அவளிடத்திலே போய் உன்னை நான் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றால் மீண்டும் அவளை இவன் திருமணம் செய்து கொள்ளலாம். இதுதான் முதல் தலாக். ஒரு முறை தலாக் சொல்லிவிட்டு அது 4 மாதம் 10 நாட்களுக்குள் தலாக் செய்திருந்தால், முன்பே முடித்திருந்தால் திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது 4 மாதங்கள் 10 நாள் கடந்து விட்டால் அவளை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்றால் அவளை மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம். இதுபோல் 3 முறை வாய்ப்பு தருகிறது இஸ்லாம். அதற்கு பிறகும் அவளை தலாக் செய்தால் மட்டும்தான் அது எத்தனை காலங்கள் போகிறது. அப்படி பண்ணினால் நீ அவளை மீண்டும் மீண்டும் திருமணம் செய்வாய், மீண்டும் மீண்டும் சேர்த்துக் கொள்வாய், மீண்டும் அனுப்பி விடுவாயா என்று இஸ்லாம் தடை போடுகிறது. 3 முறைக்கு மேல் நீ அவளோடு சேரக்கூடாது. இது பெண்ணடிமையா? இது பெண் உரிமையா? சிந்தித்து பாருங்கள். ஆனால் இதை முஸ்லிம்களே தெரியாமல் இருக்கிறார்கள். இங்கே ஆணாதிக்க சமூகமாக இருக்கிற காரணத்தாலே இங்க இருக்கக்கூடிய பத்வா கொடுக்கக்கூடிய உலமாக்கள் அல்ல. இன்றைக்கு ஜமாத்தை நடத்துகிறவர்கள் யார்? இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத அரசியல்வாதிகள் ஜமாத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் வக்ஃவாரியத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறேன். வக்ஃவாரியத்தினுடைய தலைவராக இருந்த காரணத்தினாலே பள்ளியினுடைய தலைவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களிலே அதிகபட்சமான பேர் யோக்கியமானவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இவர்கள் அவர்களை பிரித்து விடுவதும் அவர்களை செய்வதற்கு என்ன இஸ்லாம் தெரியும்? அங்க இருக்கிற இமாம் இவர் சொல்லுகிறார் சரியில்லை விட்டாங்க, அப்படி போயிடுது. ஆகவே இது முஸ்லிம்களே ஒழுங்காய் தெரிந்து கொள்ளாத காரணத்தாலே இதை சொல்லிக் கொடுப்பதற்கு மக்களிடத்திலே போய் அதை பிரச்சாரம் செய்வதற்கு முடியாத காரணத்தாலே இஸ்லாம் பெண்களுக்கு எதிரான மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, தீவிரவாதத்தை பற்றி சொன்னார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுகிறான், மோசமாக பேசுகிறான், இறைவன் இல்லை என்று சொல்லுகிறான், இறைவனை மோசமாக பேசுகிறான். இதற்கு யார் தண்டனை கொடுப்பது? ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவன் தண்டனை கொடுக்க முடியுமா? முடியாது. அவனுக்கு அது கடமை இல்லை. எப்பொழுது அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும் என்றால் அங்கே இஸ்லாமிய ஆட்சி நடந்தால் அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவனை கூப்பிட்டு அழைத்து விசாரித்து அதற்கு பிறகு அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமே தவிர தனி மனிதன் தண்டனை கொடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதனால தீவிரவாதத்தின் அடிப்படையிலே எவன் எதை செய்தாலும் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அவன் தன்னுடைய இச்சை பிரகாரம், இன்னும் சொல்ல போனால் அவன் நரகத்துக்கு போகிறவனாக மாறிவிடுகிறான் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாத்தை நாமே சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தாலே தான், அப்படி புரிந்து கொள்ளுகிறதை புரியாத மக்களுக்கு சொல்லுவது முடிக்க முடியாத காரணத்தாலே தான் யார் யாரோ வந்து எவன் வந்து நமக்கு இஸ்லாத்தை பத்தி போதிக்கிறான் பாருங்கள். இன்றைக்கு இங்கே சுகுமாரன் அவர்கள் அழகாக குறிப்பிட்டார், தந்தை பெரியார் என்று சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது என்று. ஆனால் நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டுக்கு வெளியே நான் 10-15 நாட்களுக்கு முன்னால் கூட உத்தரப்பிரதேசம் சென்று விட்டு தான் வந்திருக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் பயத்தோடு இருக்கிறார்கள். இங்கே தந்தை பெரியாருடைய அந்த விழுது ஆழமாய் இருக்கிற காரணத்தாலே தான் இங்கே பேச்சுரிமையோடு சம உரிமையோடு
நம்மால இருக்க முடிந்திருக்கிறது. அதனாலேதான் அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் இங்கே அது பெருமைதான், பாதிக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற போராடுகிறவனுக்கு சோறு போடுகிறது என்றால் என் சொத்தை புறம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை விட வேற என்ன, நான் கேட்கிறேன், இங்கே வெள்ள வந்த நேரத்தில் பள்ளியை திறந்து விட்டு சோறு போட்டதல்ல, கூட்டிக் கொண்டு வந்து சோறு போட்டவன் முஸ்லீமாக இருந்தால் அது எங்களுக்கு பெருமை. அர்ஜுன் சம்பத்தாலே செய்ய முடியுமா? முடியாது. யார் இவர்கள் போராடுகிற, அங்க இருக்கிற போராடுகிற சோறு போடுகிற விவசாயி, சோறு இல்லாமல் எளிய திங்கிறேன் சொல்லுகிறான். நீங்க இருக்கிற பன்னாட்டு முதலாளிகளுக்கு, கார்பரேட் முதலாளிகளுக்கு நீங்க கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்கிறீர்கள், ஆனால் ஏழை விவசாயியினுடைய பொருள், அவன் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விலையை அவன் நிர்ணயிக்க முடியவில்லை. இங்கே போராடுகிறான், அவன் நிலத்தை அவன் சொந்தம் உண்டாட முடியவில்லை. பேசுகிறான் பாருங்கள், கூடாங்குளத்தை பற்றி பேசுகிறான். என்ன தெரியும் இந்த அறிவிலிக்கு? அங்க இருக்கிற ஒரு சிறிய விபத்து நடந்து விட்டால் என்ன செய்வீர்கள்? கடலிலே கொட்டிய எண்ணெயை எடுப்பதற்கு பக்கெட்டை தேடிய இவர்கள் தான் விஞ்ஞான பூர்வமாய் காப்பாத்தி விடுவார்களாம். எப்பொழுது? கூடாங்குளத்தில் இருக்கிறவன் அங்க இருக்கிறவன் எல்லாம் சாவான் கேளுகிறான். இங்க இருக்கிறத கல்பாக்கம், கல்பாக்கத்தில் இருந்தா அங்க இருக்கிறவன் சாவான். இன்றைக்கு கூட ஜப்பானில அதனுடைய பாதிப்புகள் இன்னும் இருப்பதாக சொல்லி அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போபாலிலே நடந்த விபத்தில் இன்றைக்கும் கூட குழந்தைகள் ஊடமுற்றவர்களாக பிறந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தால் சமாளிக்க திராணி இல்லாத நுட்பத்தை வைத்துக் கொண்டு இதையெல்லாம் சாதித்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நமக்கு பணிகள் அதிகம். ஆனால் நீங்க அழகாக பதிலின் சொல்லும் போது சொன்னார், இயக்கங்கள் எல்லாம் சினிமா படம் எடுக்க வாருங்கள் என்றார். சினிமா படம் எடுப்பதற்கு உங்களை போன்றவர்களை அனுப்பிவிட்டு வேறு பல வேலைகளிலே நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் சினிமா படம் எடுக்க போக முடியாது. போனா சினிமா படம் சினிமாவாக இருக்காது. உங்கள் கருத்தும் உங்களுடைய சிந்தனைகளும் அதை மூலவி வந்தார் சொன்னார் ராஜா மீதி, நான் மூலவி. ஆனால் அவருடைய நோக்கம், அவருடைய செயல்பாடு, அவர் அதன் மீது இருக்கிற ஈடுபாடு, அதனாலே அவரால் சாதிக்க முடிகிறது. நாம் கூட என்ன செய்ய முடியும்? எங்களுடைய வானவில் என்று ஒரு படம் வந்தது. அந்த படத்திலே முனைவர் ராஜா கடி ஒரு காட்சியிலே வருகிறார். அது பெரிய பிரச்சாரத்திலே வந்தது, எங்களுடைய நிர்வாக கமிட்டியிலே கூட பேசப்பட்டது. சினிமாவில் அவர் என்ன பாத்திரத்தில் வருகிறார்? அவர் இங்கே ஒரு கருத்தை சொல்லுகிறவராக வருகிறார். ஒரு மேடையில ஒரு நல்ல கருத்தை சொல்லுகிறார், சரிதானே? அது நல்ல விஷயத்தை தான் செய்திருக்கிறார். அப்படி அதை அங்கீகரித்த இயக்கம் தான் தமிழ்நாடு முஸ்லீம் கழகம். ஆகவே அன்புக்குரிய சகோதரனே, முதலில் இஸ்லாத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இஸ்லாத்தை மற்றவர்களிடத்தையும் புரிவதற்குரிய ஆயத்த வேலைகளை செய்ய வேண்டும். அடிக்கிறான், உதைக்கிறான், அப்படி இந்த வேலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காப்பான்ங்கிற நம்பிக்கை மட்டுமல்ல, அதற்குரிய செயல்பாடுகளையும் நாம் கொள்ள வேண்டும். அதற்குரிய செயல்திறனையும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த ஆளுமைகள் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், அழகாக நிகழ்ச்சிகளை இன்றைக்கு ஏற்பாடு செய்து இந்த இளைஞர்களின் கையிலே தான் நாளைய பாரதம் என்று சொல்கிறார்களே, நாளைய இந்தியா இருக்கிறது, நாளைய தமிழகம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் அதற்காக உழைக்க வேண்டும். இந்தியாவிலே